नमस्कार। केंद्रीय मंत्रिमंडल में मेरे सहयोगी श्री नितिन गडकरी जी, गुजरात के मुख्यमंत्री श्री विजय जी, வணக்கம். மத்திய அமைச்சரவையில் என்னோடு பணியாற்றும் அமைச்சர் நிதின் கட்கரி அவர்களே, குஜராத்தின் முதலமைச்சர் விஜய் ரூபானி அவர்களே, ஆட்டோமொபைல் தொழிலில் ஈடுபட்டிருக்கும் அனைத்து பங்குதாரர்களே, ஓஇஎம் அசோசியேஷனின் உறுப்பினர்களே, உலோக ஸ்கிராப்பிங் தொழிலில் ஈடுபட்டுள்ள அனைத்து உறுப்பினர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, 75வது சுதந்திர தினத்திற்கு முன்னர் இன்று நடக்கின்ற இந்த நிகழ்ச்சி தற்சார்பு பாரதத்தின் மிகப்பெரிய குறிக்கோளை அடைவதற்கான ஒரு முக்கியமான முன்னெடுப்பாகும். இன்று தேசிய வாகன ஸ்கிராப்பிங் கொள்கையை நாம் அறிவிக்க இருக்கின்றோம். இந்த கொள்கை புதிய இந்தியாவின் போக்குவரத்து வாகன துறைக்கு ஒரு புதிய உருவம் வடிவம் தரப்போகிறது. நாட்டின் வாகனங்களின் எண்ணிக்கையின் புத்தாக்கத்தை, பயன்படுத்த தகுதியில்லாத வாகனங்களை ஒரு விஞ்ஞான முறையில் சாலையில் ஓட்டப்படுவதை தவிர்க்க இந்த கொள்கை உதவும். தேசத்தின் ஏழை குடிமக்களுக்கும், நாட்டின் ஒவ்வொரு மனிதனுக்கும், ஒவ்வொரு தொழில் துறைக்கும், ஒவ்வொரு இடத்திலும் இந்த கொள்கையில் ஒரு நேர்மறையான மாற்றம் ஏற்படும். நண்பர்களே, இப்போது நாட்டின் பொருளாதார முன்னேற்றத்திற்கு மொபிலிட்டி, அதாவது போக்குவரத்து, எவ்வளவு முக்கியம் என்பது நம் அனைவருக்கும் தெரியும். நம்முடைய மொபிலிட்டியில் ஒரு நவீனமயம், பயணம், போக்குவரத்தில் உள்ள சுமையை குறைக்க வேண்டும். இதனால் பொருளாதார மேம்பாட்டிற்கு நாம் உதவ முடியும். 21ஆம் நூற்றாண்டில் நம் நாடு சுத்தமான, போக்குவரத்து நெரிசல் இல்லாத, எளிய போக்குவரத்து வசதி கொண்டதாக இருக்க வேண்டும் என்ற குறிக்கோளோடு நாம் செயல்படுகிறோம். இது இப்போதைய நேரத்தின் தேவை. இதனால் இன்று அரசு இத்தகைய கொள்கை முடிவினை எடுத்திருக்கின்றது. இதில் இந்த தொழிலில் ஈடுபட்டுள்ள உங்களுக்கும், தொழிலின் பாதுகாவலாக விளங்கும் அஷ்டதிக்கஜங்களுக்கும், அனைத்து பங்குதாரர்களுக்கும் மிக முக்கியமான பங்களிப்பு இருக்கின்றது. நண்பர்களே, புதிய ஸ்கிராப் கொள்கை, வேஸ்ட் டு வெல்த், குப்பையிலிருந்து செல்வம் என்ற திட்டத்தின், அதாவது சுழற்சி பொருளாதாரத்தின் ஒரு முக்கியமான தருணம். இந்த கொள்கை நகரங்களில் சுற்றுச்சூழல் மாசு ஏற்படுவதை தடுக்கும், நகரங்களின் சூழலை பாதுகாக்கவும் உதவும், அவற்றின் வேகமான வளர்ச்சிக்கு வழிவகுக்கும் வகையில் உருவாக்கப்பட்டிருக்கின்றது. ரீயூஸ், ரீசைக்கிள், ரெக்கவரி என்ற 3 R-கள் கொள்கையின் அடிப்படையில் உருவாக்கப்பட்டிருக்கும் இந்த கொள்கை நாட்டின் வாகனத் துறையில், உலோக கழிவுத் துறையில் புதிய சக்தியை அளிக்கும். இது மட்டுமல்ல, இந்த கொள்கை நாட்டில் 10,000 கோடி ரூபாய்க்கான முதலீட்டை கொண்டு வரும். மேலும் ஆயிரக்கணக்கானோருக்கு வேலை வாய்ப்பினை வழங்கும். நண்பர்களே, இன்று நாம் இந்த நிகழ்ச்சியில் இந்த கொள்கையை தொடக்கி வைக்கிறோம். தொடங்கி வைக்கும் இந்த நேரம் மிகவும் முக்கியமானது. சுதந்திர இந்தியா தனது 75வது ஆண்டில் அடியெடுத்து வைக்கின்றது. இப்போது நமக்கு அடுத்த 25 ஆண்டுகள் மிக முக்கியமானவை. வருகின்ற அடுத்த 25 ஆண்டுகளில் நாம் பணி செய்கின்ற முறை, நமது தொழிலாளர்களின் வாழ்க்கை, வியாபாரம், தொழில் ஆகியவற்றில் மாற்றங்கள் ஏற்பட இருக்கின்றன. எப்படி தொழில்நுட்பம் மாறி வருகின்றதோ, நம்முடைய லைஃப் ஸ்டைல், அதாவது வாழ்க்கை முறை, பொருளாதாரம் ஆகிய இரண்டிலுமே பெரிய மாறுதல்கள் ஏற்பட இருக்கின்றன. இந்த மாற்றங்களுக்கு இடையிலே நமது சுற்றுச்சூழல், நமது நிலம், நமது வளங்கள், நமது கருவிகள், இவை அனைத்தும் காப்பாற்றப்பட வேண்டியது அவசியம். தொழில்நுட்பத்தை நடைமுறைப்படுத்துகின்ற அரிதான சில உலோகங்கள் இன்று அவை அரிதானவையாக இருக்கலாம், ஆனால் வருங்காலத்தில் அவை எளிதாக கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. அதேபோல இன்று எளிதாக கிடைக்கின்ற உலோகங்களும் நாளை அரிதானவையாகலாம். வருங்காலத்தில் தொழில்நுட்பம் மற்றும் புதிய கண்டுபிடிப்புகள் பற்றி நாம் நம்முடைய செயல்களை ஆற்றிக்கொண்டிருக்கின்றோம். ஆனால் இந்த பூமி அன்னையிடமிருந்து நமக்கு கிடைக்கின்ற வெகுமதிகள் நாளையும் கிடைக்குமா என்பது தெரியவில்லை. அது நம் கைகளில் இல்லை. எனவே இன்று ஒரு பக்கம் ஆழ்கடல் ஆய்வுகள் மூலம் புதிய வளங்களை தேடிக் கொண்டிருக்கும் வேளையில், மறுபக்கம் சுழற்சி பொருளாதாரத்திற்கும் உற்சாகமும் ஊக்கமும் அளிக்க வேண்டியிருக்கின்றது. நம்முடைய முயற்சி என்னவென்றால், நமது வளர்ச்சியை ஓர் தொடர் வளர்ச்சியாகச் செய்வோம், சுற்றுச்சூழலுக்கு உகந்த வகையிலே செய்வோம் என்பதுதான். காலநிலை மாற்றம் வருங்காலத்தில் எத்தகைய சவால்களை தரும் என்பதை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். எனவே நம் நாட்டை நமக்கு உகந்த வகையிலே, நமது நாட்டு மக்களுக்கு நலன் பயக்கும் வகையிலே பெரிய நடவடிக்கைகளை நாம் எடுக்க வேண்டியிருக்கின்றது. இந்த எண்ணத்தில் கடந்த காலங்களில் எரிசக்தி துறையில் சிறந்த செயல்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன.
சூரிய சக்தி, காற்று சக்தி அல்லது உயிரி எரிபொருள் துறையில் இன்று இந்தியாவை உலகின் முன்னணி நாடுகளில் ஒன்றாக நிறுத்தி இருக்கின்றது. குப்பையிலிருந்து செல்வம் என்ற ஒரு மாபெரும் திட்டம் இப்போது செயல்படுத்தப்பட்டு வருகின்றது. சுத்தமாக வைத்திருத்தல் என்ற நம்முடைய கொள்கையுடனும் தற்சார்பு கொள்கையுடனும் இதனை நாம் இணைத்து பார்க்க வேண்டும். ஆனால் இந்நாட்களில் தெருக்களில் கொட்டப்படுகின்ற கட்டட இடிபாடுகளை எப்படி பயன்படுத்துவது என்பதையும் நாம் சிந்தித்து வருகிறோம். அரசு கட்டிடங்கள், ஏழைகளுக்காக கட்டப்படும் வீடுகள், இவற்றில் மறுசுழற்சி செய்யப்பட்ட பொருட்களை பயன்படுத்த ஊக்கம் அளிக்கப்படுகின்றது. நண்பர்களே, இதுபோன்ற நம்முடைய பல முயற்சிகளில் ஆட்டோமொபைல் தொழில் பிரிவு இணைந்து பணியாற்றக்கூடும். இந்த கொள்கையின் மூலம் சாதாரண குடும்பங்கள் மிகுந்த பலன் அடையக்கூடும். முதல் பயன் என்னவென்றால், பழைய வாகனத்தை ஸ்கிராப் செய்யும் போது ஒரு சான்றிதழ் கிடைக்கும். இந்த சான்றிதழ் பெற்றவர்கள் புதிய வாகனத்தை வாங்கும் போது அதற்கென முன்தொகை செலுத்த வேண்டிய அவசியமில்லை. இதனுடன் அவருக்கு சாலை வரி அளிப்பதிலிருந்து விலக்கு அளிக்கப்படும். இரண்டாவது பலன் என்னவென்றால், பழைய வாகனத்திற்காக செலவழிக்கக்கூடிய பராமரிப்பு செலவு, பழுதுபார்க்கும் செலவு, எரிபொருளில் மிச்சப்படுத்துதல் ஆகியவற்றால் பணம் மிச்சமாகக்கூடும். மூன்றாவது பலன் வாழ்க்கையோடு தொடர்புடையது. பழைய வாகனம், பழைய தொழில்நுட்பம் இவற்றால் சாலை விபத்துக்கள் அடிக்கடி நிகழ்கின்றன. இந்த விபத்துக்களில் இருந்து நாம் விடுதலை பெற முடியும், பாதுகாப்பை தரும். நான்காவது பலன், சுற்றுச்சூழல் மாசடைவதால் நம்முடைய உடல் நலத்திற்கு ஏற்படுகின்ற பாதிப்பு குறையும். இவை எல்லாவற்றையும் விட மிக சிறப்பான செய்தி என்னவென்றால், இந்த கொள்கையின் மூலம் வாகனங்கள் அவற்றின் பயன்பாட்டின் காலத்தை வைத்து ஸ்கிராப் செய்ய முடியாது. இவை எல்லாவற்றையும் விட மிக சிறப்பான செய்தி என்னவென்றால், இந்த கொள்கையின் மூலம் வாகனங்கள் அவற்றின் பயன்பாட்டின் காலத்தை வைத்து ஸ்கிராப் செய்யப்படாது. வாகனங்கள் அறிவியல் முறையில் அங்கீகரிக்கப்பட்ட தானியங்கி பரிசோதனை மையங்கள் மூலமாக பரிசோதனை செய்யப்படும். இந்த பரிசோதனையில் வாகனம் இயங்க தகுதியற்றது என சான்றளிக்கப்பட்டால் அது ஸ்கிராப் என அறிவிக்கப்படும். இதற்கென நாடு முழுவதும் பதிவு செய்யப்பட்ட வாகன ஸ்கிராப் வசதி மையங்கள் உருவாக்கப்படும். இவை புதிய தொழில்நுட்பத்துடன் ஒளிவு மறைவில்லாத செயல்முறைகளுடன் இயங்கும். நண்பர்களே, முறையான ஸ்கிராப்பிங்கினால் என்ன பலன் ஏற்படும் என்பதனை குஜராத் மாநிலம் கண்டு வருகிறது. இது குஜராத்தின் அலங் எனப்படும் கப்பல் மறுசுழற்சி மையம் என அறியப்படுகிறது. அலங் உலகத்தின் கப்பல் மறுசுழற்சி தொழிலின் தன்னுடைய பங்கை வெகு வேகமாக வளர்த்து கொண்டு வருகிறது. கப்பல் மறுசுழற்சியின் இந்த உள்கட்டமைப்பு நிறைய வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்தி தந்திருக்கின்றது. இந்த பகுதி முழுவதும் உள்கட்டமைப்பு, வேலை செய்வதற்கான மக்களின் சக்தி, இவை இரண்டுமே இருக்கின்றது. இதனால் கப்பல்களை உடைத்து விற்பனை செய்யும் மிகப்பெரிய மையம் இங்கு ஏற்பட்டிருக்கின்றது. நண்பர்களே, ஸ்கிராப்பிங் கொள்கை நாடு முழுவதும் கழிவுப் பொருட்களோடு தொடர்புடைய தொழில்துறைக்கு புதிய சக்தியை கொடுக்கும், புதிய பாதுகாப்பை தரும். குறிப்பாக இந்த ஸ்கிராப்பிங் தொழிலோடு தொடர்புடைய சிறு தொழிலதிபர்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்களை கொண்டு வரும். இதனால் அவர்களுடைய தொழிலுக்கு ஒரு பாதுகாப்பு கிடைக்கும். பிற அமைப்பு சார்ந்த தொழிலாளர்களைப் போல அவர்களும் பாதுகாப்பை பெறுவார்கள். இது மட்டுமல்ல, ஸ்கிராப் தொடர்பாக வேலை செய்பவர்கள் அங்கீகரிக்கப்பட்ட கலெக்ஷன் ஏஜென்ட்டுகளாகவும் பணிபுரியலாம். நண்பர்களே, இந்த நிகழ்ச்சியின் மூலம் ஆட்டோ மற்றும் உலோகத் துறைக்கு மிகப்பெரிய உத்வேகம் கிடைக்கும். கடந்த ஆண்டு நமக்கு ஏறத்தாழ 23,000 கோடி ரூபாய் ஸ்கிராப் எஃகு இறக்குமதி செய்திருக்கிறோம். ஏனென்றால் இதுவரை இந்தியாவில் நடந்த ஸ்கிராப்பிங் முறையால் நமக்கு பெரிய பலன் கிடைக்கவில்லை. இதன் மூலம் நமக்கு கிடைத்த மீள் சக்தி ஏறத்தாழ இல்லை என்றே சொல்லலாம். உயர் வலு கொண்ட எஃகு உலோக கலவைகள் நமக்கு ஸ்கிராப்பிங்கில் கிடைக்கவில்லை, அரிதான உலோகங்களும் கிடைக்கவில்லை. இப்போது ஒரு அறிவியல் பூர்வமான தொழில்நுட்ப அடிப்படையில் ஸ்கிராப்பிங் தொழிலை செய்யும் போது அரிதான உலோகங்கள் நமக்கு கிடைக்கின்றன. நண்பர்களே, தற்சார்பு இந்தியாவிற்கு வேகம் தருவதற்காக இந்திய தொழில்துறைக்கு தொடர் வளர்ச்சி, உற்பத்தி வளர்ச்சி உடையதாக மாற்ற நாம் நிச்சயமான முன்னெடுப்புகளை செய்ய வேண்டியிருக்கின்றது. இதற்கு நாம் வாகன தொழில்துறைக்கு என எவ்வளவு குறைவான இறக்குமதிகள் செய்ய முயற்சிக்கின்றோமோ அவ்வளவு நல்லது. ஆனால் இந்த தொழில்துறையும் அதற்காக சில முன்முயற்சிகள் செய்ய வேண்டும். அடுத்த 25 ஆண்டுகளில் இந்தியாவை தற்சார்பு இந்தியாவாக மாற்ற அனைத்து முயற்சிகளையும் மேற்கொள்ள வேண்டும். சுத்தமான, போக்குவரத்து நெரிசல் இல்லாத, பயன்படுத்த எளிமையான போக்குவரத்து நமக்கு தேவை. எனவே பழைய முன்னெடுப்புகள், பழைய முறைகள் ஆகியவற்றை மாற்ற வேண்டும் என்று இந்தியா பாதுகாப்பு மற்றும் தரம் இவற்றின் அடிப்படையில் உலகத் தரத்தை எல்லாவற்றிலும் கொண்டு வர
நமது குடிமக்களுக்கு தர முடிவு செய்துள்ளது. BS4 இலிருந்து BS6க்கு நேரடியாக மாறுவதற்கு இதுவே காரணமாகும். நண்பர்களே, நாட்டில் பசுமை, எளிய போக்குவரத்து, அரசு உள்கட்டமைப்பு, தேவையான பொருள் உதவி ஆகியவற்றை தர எல்லா நிலைகளிலும் முயற்சி செய்து கொண்டிருக்கிறது. எத்தனால் பயன்பாடாகட்டும், ஹைட்ரோஜன் எரிபொருளாகட்டும் அல்லது மின்சார வாகனங்களாகட்டும், அரசின் இந்த முயற்சிகளுக்கு தொழில்துறை உதவ முன்வர வேண்டும். ஆய்வு மற்றும் வளர்ச்சியிலிருந்து உள்கட்டமைப்பு வரை தொழில்துறை தன்னுடைய பங்கை அதிகரிக்க வேண்டும். இதற்காக உங்களுக்கு எப்படிப்பட்ட உதவிகள் தேவையோ அவற்றை தருவதற்கு அரசு தயாராக இருக்கின்றது. இங்கிருந்து நம்முடைய கூட்டுறவு ஒரு புதிய அளவிலே எடுத்துச் செல்ல வேண்டும். இன்றைய நிகழ்ச்சியின் மூலமாக நாட்டு மக்கள் ஆட்டோமொபைல் தொழில்துறையினர் புதிய உற்சாகத்தை பெறுவார்கள் என்று எனக்கு முழு நம்பிக்கை இருக்கிறது. கச்சரே மே சே கஞ்சன் பனானே கே இஸ் அபியான் மே ஹர் கோய் ஷரீக் ஹோகா ஆர் ஹம் பி ஆர் நயி நயி சீஜே ஆவிஷ்கார் கர்னே கி திசா மே சஃபல் ஹோங்கே மே ஃபிர் எக் பார் ஆப் சப்கோ பஹத் பஹத் சுப்காம்னாயே தேதா ஹூ பஹத் பஹத் தன்யவாத். இந்த நல்ல நம்பிக்கையோடு உங்களுக்கு நான் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.